بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில். பகுதி 1, தொழுகை, பாடம் 19a. இந்த பாடத்தில் நாம் குர்ஆனை எப்படி கற்பது, அதற்குரிய துஆ சாதனம் என்ன என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். மேலும் இலக்கண பிரிவிலே ஃபாயில், மஃபுல், ஃபெயில் ஆகிய அமைப்பில் அபதவிலிருந்தும் கஃபர, தரப, ஜலம, சமிய, அலிம, அமில ஆகியவைகளுக்குண்டான ஃபாயில், மஃபுல், ஃபெயில் இவைகளை கற்க இருக்கிறோம். கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 41,111 தடவைகள் இடம்பெறுகின்ற 232 வார்த்தைகளை நாம் படித்திருப்போம். மாஷா அல்லாஹ், கடந்த 2 பாடங்களில் நாம் பார்த்தோம் தத்தப்புர் மற்றும் ததக்குர். தத்தப்புர் சிந்தித்தல், ததக்குர் நல்லுணர்வு பெறுதல், இவைகளை பற்றி நாம் பார்த்தோம். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், வலகத், மேலும் நிச்சயமாக, யஸ்ஸர்னா நாம் எளிமைப்படுத்திவிட்டோம், அல் குர்ஆன குர்ஆனை, லிஸ்ஸிக்ரி நினைவுபடுத்திக் கொள்வதற்கு. குர்ஆனை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக மிக எளிமையாக ஆக்கியிருக்கிறோம் என்றும், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஹைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லமா, ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் மன் யாரென்றால் தஅல்லம கற்றார், அல் குர்ஆன குர்ஆனை கற்றார், வ அல்லமஹு மேலும் அதை கற்பித்தாரே அவர் ஆவார் என்றும். எனவே குர்ஆன் புரிவதற்கு எளிது என்ற வசனத்தையும், குர்ஆனை படித்தவரே உங்களில் சிறந்தவர் என்ற நபிமொழியையும், இவைகளை கற்பதற்கான நம்மளுடைய நீயத் மிக தூய்மையாக, நம்மளுடைய எல்லா அமலுக்குமான நீயத் தூய்மையாக இருக்க வேண்டும், அல்லாஹுவிற்காக வேண்டி படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எல்லா செயல்களும் எண்ணங்களை கொண்டே அமையும் என்ற ஹதீஸையும் நாம் படித்திருக்கிறோம். இன்னமா மட்டுமே, அல் அஅமாலு அனைத்து செயல்கள், பின்னியாத் எண்ணங்களை கொண்டு என்ற ஹதீஸையும் நாம் படித்திருக்கிறோம். இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் படித்தோம். இன்றைய பாடத்தில் நாம் குர்ஆனை மிகச்சிறந்த வழியில் கற்பதற்காக 3 விஷயங்கள் அவசியம் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். 1, கல்வி அறிவை அல்லாஹுவிடம் வேண்டுவது. நாம் கற்க துவங்குகின்ற இந்த இல்மை அல்லாஹுவிடம் அதிகப்படுத்த சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ரப்பி ஜிதினி இல்மன். ரப்பி என் இறைவா, ஜிதினி எனக்கு அதிகப்படுத்து, இல்மன் கல்வி அறிவை. ரப்பி என் இறைவா, ஜிதினி எனக்கு அதிகப்படுத்து, இல்மன் கல்வி அறிவை. ரப்பி, ரப்பு என்பவன் நாம் பல தடவைகள் பார்த்து விட்டிருக்கிறோம். ரட்சகன், ஒவ்வொரு வினாடியும் நமக்கான எல்லா செல்களையும் கட்டுப்படுத்தி அக்கறையோடு பராமரிக்கின்ற இறைவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். ரப்பி, சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பாசமுள்ள இறைவன் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜிதினி, ஜித், இது ஒரு ஆர்டர் ஃபார்ம். ஜித் அதிகப்படுத்து, நீ எனக்கு, ஜித் நீ எனக்கு அதிகமாக்கு, இல்மன் கல்வியை. ஹைர், ரப்பி ஜிதினி இல்மா. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கற்பதற்காக, ஓதி காட்டப்படுகின்ற குர்ஆனிய வசனங்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக, அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், இதை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துஆவாக இருக்கிறது. எனவே நபிகளுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த துஆவை நாமும் அதிகம் அதிகம் திரும்ப திரும்ப இதை ஓத வேண்டும். இதை மறக்காமல் ஓதுவதற்கான ஒரு வழிமுறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஆயத்துல் குர்சியை ஓதுவதை வழமையாக்கி, ஆயத்துல் குர்சிக்கு பிறகு இந்த துஆவை ஓதுவதை நாம் வழமையாக்கி கொண்டால், ஃபர்ல் மற்றும் இதர நஃபில் மற்ற எல்லா தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை கேட்பதை நாம் வழமையாக ஆக்கிக்கொள்ள முடியும். துஆவோடு நிறுத்தி கொள்ளாமல், குர்ஆனை கற்பதற்கான எந்த திட்டமிடுதலோ எந்த முயற்சியோ இல்லாமல், வெறும் துஆ மாத்திரம் செய்தால் அது
படிக்கின்ற மாணவன் பரீட்சைக்காக எந்த தயாரிப்பும் இல்லாமல் இறைவனிடம் துஆ செய்து இருந்து விட்டால் பரீட்சைக்கு செல்லவே இல்லை என்றால் எந்த நிலைக்கு ஆளாகுவானோ அந்த நிலையை போன்றதாக இந்த நிலை ஆகிவிடும். எனவே நாம் வெறுமன துஆவோடு நிறுத்தி விடாமல் அதற்கான தயாரிப்பில், குர்ஆனை படிப்பதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். நாம் அப்படி இறங்காமல் துஆ மட்டும் செய்து கொண்டிருந்தால் துஆவையே நாம் அலட்சியப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில பேர்கள் நம்மிடத்தில் சொல்லலாம், நீங்கள் எவ்வளவோ படித்து விட்டிருக்கிறீர்கள், இதை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள், உங்களுக்கு அது போதுமானது என்று சொல்லலாம். ஆனால் நிச்சயம் அது தவறான கூற்று. அதை ஒருபோதும் நாம் செவிமடுத்திக் கொள்ளக்கூடாது. அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் அது இல்மை மட்டும்தான் என்றால், இல்மை எவ்வளவு இன்றியமையாதது, அதை எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் என்பதை அல்லாஹு சொல்லி தருகின்ற இந்த வசனம் நமக்கு மிக உறுதியாக சொல்லி காட்டுகிறது. எனவே அதிகமாக நமது ஈமானை வலுப்படுத்துவதற்கும் அத்தோடு அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதற்கும் இந்த துஆ கல்வி வழிவகுக்கிறது. எனவே அதை அதிகப்படுத்தி நாம் கேட்பது அவசியமானதாக இருக்கிறது. இல்மை தேடுகின்ற நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? அலட்சியமாக, சாதாரணமாக, தந்தால் தா, தரவில்லை என்றால் போ என்ற விதத்தில் இருக்க வேண்டுமா? அல்லது பல நாட்கள் பட்டினி கிடப்பவன் உணவுக்காக கையேந்துகின்ற அந்த நிலை போன்று இருக்க வேண்டுமா? அல்லது நாளைய தினம் ஆபரேஷன், வாழ்வா சாவா என்பதை முடிவு செய்கின்ற ஒரு அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருக்கின்ற ஒரு நோயாளியினுடைய நிலை எப்படி இருக்கும், அவனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும், அது போன்று இருக்க வேண்டுமா? எப்படி நம்மளுடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும்? நிச்சயமாக பல நாட்கள் பட்டினி கிடந்த இவர்களினுடைய பிரார்த்தனை எவ்வளவு உன்னிப்பாகவும் எவ்வளவு முக்கியமாகவும் இருக்குமோ, எவ்வளவு ஆர்வத்தோடும் இருக்குமோ, அதுபோன்று நம்மளுடைய கல்வியை தேடுகின்ற துஆ இருக்க வேண்டும். எனவே திரும்ப திரும்ப அதிகம் அதிகமாக இந்த துஆவை நாம் அல்லாஹுவிடம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்கள், ரப்பி, எனது இறைவா, ஜிதினி, எனக்கு அதிகப்படுத்துவாயாக, இல்மன், கல்வி அறிவை. ரப்பி, என் இறைவா, ஜிதினி, எனக்கு அதிகப்படுத்து, இல்மன், கல்வி அறிவை. அடுத்ததாக இரண்டாவது, கல்வி கற்பதற்கான முதல் தயாரிப்பு அல்லாஹுவிடம் துஆ. இரண்டாவது, நாம் கல்வி படிப்பதற்கு துணை சாதனமாக இருக்கக்கூடிய பேனா, நோட்டு, இவைகள் மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு சொல்கிறான், இக்ரா வரப்புகல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். இறைவன் பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தானே, அத்தகைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுங்கள், உங்களுடைய இறைவன் சங்கையானவன் என்று அல்லாஹு சொல்கிறான். அல்லதி, அத்தகையவன், அல்லம, கற்பித்தான், பில் கலம், பேனாவை கொண்டு. அல்லதி, அத்தகையவன், அல்லம, கற்பித்தான், பில் கலம், பேனாவை கொண்டு. பேனாவின் உதவியால் கற்பித்தானே, அத்தகையவன் என்று இந்த வசனத்தினுடைய பொருள். எனவே இந்த பொருளை கவனித்து கல்வி கற்பதற்கு அவசியமானது, இன்றியமையாதது பேனா. அல்லதி குர்ஆனில் சுமார் 304 தடவைகள் இடம்பெறுகிறது. அத்தகையவன், இதனுடைய புளூரலாக நாம் பார்த்திருக்கிறோம். அல்லதீன, அல்லதி, அல்லதீன, ஸிராத் அல்லதீன, அன்அம்த அலைஹிம், அல்லம, கற்பித்தான். நாம் நேற்று படித்தோம், ஹைருக்கும் மன் தஅல்லம, கற்றுக்கொண்டான், அல்லம, கற்பித்தான். ஒன்றுமே இல்லாத ஒருவன் தஅல்லம, இல்மை கற்றுக்கொண்டு, பிறகு இல்மை நன்றாக உள்வாங்கி, அல்லமஹு, அதை கற்பித்து கொடுத்தான், அல்லம, கற்பித்து கொடுத்தான். ஹைர், ஹைருக்கும் மன் தஅல்லம அல்குர்ஆன வஅல்லமஹுலே நாம் பார்த்திருக்கிறோம். பில் கலம், பி கொண்டு, அல் கலம், பேனா, எழுதுகோல். இந்த பிக்கு இங்கே இரண்டு பொருள், ஒன்று கொண்டு, இன்னொன்று மூலம். எழுதுகோலின் மூலமாக கற்பித்தானே அத்தகையவன். அல்லாஹு பேனா மூலம் கற்றுக் கொடுத்ததாக கூறுகிறான். எனவே பேனாவை நாம் உடனே கையில் எடுப்போம். குர்ஆன் சார்ந்த இல்முகளை எதையெல்லாம் படித்தோமோ அதையெல்லாம் எழுதி வைப்போம். எழுதி வைத்து எழுதி வைத்து எழுதி வைத்து ஒரு நூலகத்தையே நாம் உருவாக்குவோம். ஏனென்றால் படித்தவைகளை எழுதி வைக்கின்ற பொழுது நாம் படித்தவைகள் நமக்கு அப்படியே நிலையாக இருப்பது மாத்திரமல்ல, பின்னால் வருகின்ற மக்களுக்கும் நாம் எழுதி வைத்தது ஒரு உபயோகமாகவும் ஆகிவிடுகிறது. நவீன ஆய்வின்படி எழுதி கற்பதில் திறன் மற்றும் பலன் அதிகமாக இருக்கிறது என்பதாக தெரிவிக்கிறார்கள். நாம் நன்கு விஷயங்களை படித்து அல்லது கேட்டு பிறகு ஒட்டுமொத்தமாக
உடலை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி 5 நிமிடங்கள் படித்தவைகளை நாம் யோசித்து பிறகு அதை நாம் எழுதி பேனாவை கொண்டு கரத்தால் அதை எழுதி வைக்க வேண்டும். அப்படி வைக்கின்ற பொழுது நாம் படித்தவைகளை அப்படியே உள்வாங்கி நம்மால் எழுத முடியும். இப்படி நாம் தினமும் படித்தவைகளை எழுதுவதற்கான ஒரு உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். சோர்வோடு இதை செய்யாமல் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இதை நாம் செய்ய வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற முதல் வார்த்தையாகிய இக்ரா என்கின்ற இந்த விஷயத்தை மறந்து விட்டதனாலும், மேலும் அவர்கள் படித்ததை எழுதி வைக்க தவறிவிட்டதாலும் இந்த குர்ஆன் இந்த இல்மிலே இஸ்லாமியர்கள் பின்தங்கி போய்விட்டிருக்கிறார்கள். ஹைர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லதி அத்தகையவன், அல்லம கற்பித்தான், பில் கலம் பேனாவின் எழுதுகோளின் உதவியால், பேனாவை கொண்டு கற்பித்தானே அத்தகையவன். கல்வியை திறன்பட படிப்பதற்கான 3வது விஷயம் போட்டி மனப்பான்மை. பிறரை விட நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையும் குர்ஆனுடைய கல்வியை சிறப்பாக படிப்பதற்கான ஒரு துணை சாதனம். 1வது துஆ, 2வது பேனாவை கொண்டு எழுதி படித்தல், 3வது போட்டி மனப்பான்மை. பிறரை விட நாம் சிறப்பாக வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களில் யார் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக. ஐயுக்கும், உங்களில் யார். அஹ்சனு, மிக அழகியவர். அமலன், செயலால். செயலால் மிக அழகானவர் உங்களில் யார் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் ஜீவியத்தையும் நாம் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்வகின்ற இந்த வசனம், போட்டி மனப்பான்மை நல்ல விஷயங்களில் வேண்டும். அது இல்மை தேடுவதாக இருக்கட்டும், நல்ல அமல்கள் புரிவதாக இருக்கட்டும், அதிலே போட்டி மனப்பான்மை வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஐயு, எவர், எந்த. கும், உங்களில், உங்களது. அஹ்ச, ஐயுக்கும், உங்களில் யார். குர்ஆனில் சுமார் 59 தடவைகள் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது, ஐயுக்கும், உங்களில் யார். கபீர், பெரியது. அக்பரு, மிகப்பெரியது. சகீர், சிறியது. அசுகரு, மிகச்சிறியது. ஹசன், அழகானது. அஹ்சனு, மிக அழகானது. எனவே அஹ்சனு, மிக அழகானவர். அமலன், செயலால். அமல் சிங்குலர், அஅமால் அதற்குரிய புளூரல். அஅமால், செயல்கள். அமலன், செயலால், உங்களில் யார். ஆக அமல், அஅமால். அமல் என்பது சிங்குலர், அஅமால் என்பது அதனுடைய புளூரல். இந்த அஅமால் என்கின்ற இந்த புளூரல் புரோக்கன் புளூரலினுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறது. புரோக்கன், அன்புரோக்கன். ஒருமையின் அமைப்பு பன்மையில் மாறுபட்டால் அது புரோக்கன் புளூரல், மாறுபடாமல் அதே வரிசையில் வருமேயானால் அதற்கு பெயர் அன்புரோக்கன் புளூரல் என்று சொல்லப்படும். இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்பதிலே அல் அஅமால் என்று நாம் பார்த்தோம் அல்லவா, அதுபோன்று அமலுக்குண்டான புளூரல் அஅமால். ஹைர், அல்லாஹ் நம்மில் யார் முஸ்லிம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர் என்பதை சோதிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை, மாறாக சிறந்தவர், அமலால் சிறந்தவர், அறிவால் சிறந்தவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த மண்ணில் நம்மை வாழ வைத்திருக்கிறான். எனவே தனிநபர் வாழ்க்கையில் சிறந்தவர், அலுவலகத்தில் சிறந்தவர், இபாதத்தில் சிறந்தவர், பணிபுரிகின்ற நண்பர்களுக்கு மத்தியில் சிறந்தவர், இப்படி எல்லா விஷயத்திலேயும் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் இவைகளிலே சிறப்பாக செயல்படுபவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக நாம் குர்ஆனை கற்க ஆரம்பித்து விட்டோம் இந்த வகுப்பில், குர்ஆனை கற்கும் இந்த விஷயத்தில். எனவே நம்மிலே யார் சிறப்பாக செயல்படுகிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை மட்டும் எண்ணத்தில் கொண்டவர்களாக இந்த இல்மை நாம் படிப்பதற்கான முயற்சியில் முழுமையாக இறங்க வேண்டும். இயன்ற அளவு போட்டி மனப்பான்மையோடு முயற்சியில் ஈடுபட வேண்டும். கல்வி ரீதியான விஷயங்களிலே போட்டியும் பொறாமையும் கொள்வது ஒருபோதும் அது தவறாக ஆகிவிடவே ஆகாது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. ஷைத்தான் இப்பொழுது கடுமையான வைத்தறிச்சலிலே இருக்கிறான். காரணம், குர்ஆனினுடைய இல்மை படிப்பதற்காக நாம் இப்பொழுது தயாராகிவிட்டோம். எனவே நம்மளுடைய இந்த தயாரில் உச்சகட்ட முயற்சியை கொண்டு நம்மை கெடுப்பதற்கான அத்துணை சூட்சமங்களையும் கையாண்டு அவன் நம்மை கெடுப்பதற்கு முயல்வான். நாம் ஒருபோதும் இதிலிருந்து சோர்வடைந்து விடாமல் அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்தவர்களாக நாம் இந்த இல்மை படிக்கின்ற விஷயத்தில் தொடருவோம். ஷைத்தானும் தயாராக இருக்கிறான், மறுபுறம் மலக்குமார்களும் நன்மை தீமை எழுதுவதற்கான தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
நாமும் பேனாவை எடுத்து குர்ஆனுடைய இல்மை படிப்பதற்கு தயாராக ஆகுவோம். வல்ல இறைவன் அருள் புரிவான். சொல்லுங்கள், ஐயுக்கும் உங்களில் எவர் அஹ்சனு, மிக அழகானவர், அமலன், செயலால், உங்களில் செயலால் மிக அழகானவர் யார்? எனவே இந்த இல்மு ரீதியான விஷயத்தை, குர்ஆனுடைய இல்மை படிப்பதற்காக நாம் திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ரப்பி ஜிதினி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. பேனாவை கொண்டு நாம் எழுதி படிப்பதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபடுவோம். அல்லதி அல்லம பில் கலம், அல்லாஹ் கலமை கொண்டுதான் கற்றுக் கொடுத்தேன் என்பதாக சொல்கிறான். அல்லதி எத்தகையவன், அல்லம கற்பித்தான், பில் கலம் எழுதுகோலை கொண்டு கற்பித்தானே, அத்தகையவன் என்று அல்லாஹு சொல்கிறான். போட்டி உணர்வோடு இந்த இல்மை நாம் படிப்போம். ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அமலால் மிகச்சிறந்தவர், மிக அழகானவர் யார்? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இலக்கண பிரிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி ஒன்று, தொழுகை, பாடம் 19 பி, இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் அபத, கஃபர, தரப, ஜலம, சமி, அலிம, அமில ஆகியவைகளுக்குண்டான ஃபாயில், மஃபுல், ஃபெயில் ஆகியவைகளை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். டிபிஐ, பொதுவாக நாம் இலக்கணத்தை டிபிஐ என்கின்ற புது ஒரு அமைப்பினிலே நாம் படித்து கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள், கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடங்களை சிறிய அளவிலான மேற்பார்வை செய்வோம். அரபு வார்த்தை மூன்று வகைப்படும். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம் இரண்டு வகை. பெயர்ச்சொல், பண்பு பெயர்ச்சொல், இஸ்மிற்குரிய அடையாளமாக வார்த்தை உரிமையாக இருந்தால் உன், அன், இன், தன்வின் என்று சொல்லப்படுகின்ற அவைகள் வரும். அப்படி இல்லை என்றால் அதனுடைய புளூரல் பன்மையில் ஊன், இணையும். அதுக்கு அடுத்ததாக ஃபைல், நாம் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபைல் மூன்று வகை, மாதி, முலாரி, அம்ரு என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டும் அல்லாதது ஹர்ஃப், மூன்றாவது வகை ஹர்ஃப், இடைச்சொல். ஃபைல், வினைச்சொல் அசல் மூன்று எழுத்துக்களின் மீது அதிகமாக வரும் என்பதை பார்த்தோம். ஃபஅல, ஃபதஹ, நஸார, தரப ஆகியவைகளை போல வினைச்சொல் மூன்று வகைப்படும். ஒன்று மாலி, கடந்த கால வினைச்சொல், அதாவது நடந்து முடிந்த ஒன்று. இரண்டாவது முதாரி, நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொல், அதாவது நடந்து கொண்டிருப்பது அல்லது நடக்க இருப்பது. மூன்றாவது ஃபஅல், அம்ர், ஏவல் வினை. ஏவல், ஒரு விஷயத்தை உத்தரவிடுவது அல்லது வேண்டுகோள் வைப்பது செய்யும்படி, அல்லது ஒரு விஷயத்தை விளக்கும்படி உத்தரவிடுவது அல்லது வேண்டுகோள் வைப்பது. நாம் படித்தோம் ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா. நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லுடைய அமைப்புகள் யஃபஅலு, யஃபஅலூன, தஃபஅலு, அஃபஅலு, தஃபஅலூன, நஃபஅலு. இவைகளிலிருந்து ஆர்டர் ஃபார்ம் அம்ரு வினைச்சொல், நஹி வினைச்சொல், இஃபஅல், இஃபஅலு, லா தஃபஅல், லா தஃபஅலு. ஃபஅல, செய்தான், யஃபஅலு, செய்கிறான், இஃபால், செய், இஃபாலு, செய்யுங்கள், லா தஃபால், செய்யாதே, லா தஃபாலு, செய்யாதீர்கள். அடுத்ததாக இந்த ஃபால என்பதிலிருந்து அதனுடைய ஃபாயில், மஃபூல், ஃபெயல் எப்படி எடுப்பது என்பதை பார்த்தோம். ஃபாயில், செய்பவன், மஃபூல், செய்யப்பட்டது, செய்யப்பட்டவன், ஃபெயல், செயல். இந்த வார்த்தையின் அமைப்புகள் குர்ஆனில் சுமார் 17 தடவைகள் இடம்பெறுகின்றன. ஃபாயில், செய்பவன், மஃபூல், செய்யப்படுபவன் அல்லது செய்யப்பட்டது, ஃபெயல், செயல். ஃபாயில் என்பது பண்பு பெயர் சொல், மஃபூல் என்பது பண்பு பெயர் சொல்லின் பேசிவ் வாய்ஸ், செய்யப்பட்டது. ஃபெயல் என்பது மூல வார்த்தை, ரூட் வேர்டு, மஸ்தர் என்று அரபியிலே சொல்லப்படும். அதே போன்று நாம் பார்த்தோம் ஃபதஹ என்ற மாலியான ஃபெயலிலிருந்து யஃப்தஹு, யஃப்தஹ், லா தஃப்தஹ், ஃபாத்திஹ், மஃப்தூஹ், ஃபத்ஹ், ஃபாத்திஹ்,
திறப்பவன் மஃப்தூஹ் திறக்கப்பட்டது ஃபத்ஹ் திறத்தல். இந்த வார்த்தை அமைப்புகள் குர்ஆனில் 13 தடவை வருகிறது. சொல்லுங்கள், ஃபாத்திஹ் திறப்பவன் மஃப்தூஹ் திறக்கப்பட்டது ஃபத்ஹ் திறத்தல். ஃபாத்திஹ் மஃப்தூஹ் ஃபத்ஹ். மூன்றாவதாக ஜஅல ஆக்கினான், யஜ்அலு ஆக்குகிறான், இஜ்அல் ஆக்கு, லா தஜ்அல் ஆக்காதே, ஜாயில் ஆக்குபவன், மஜ்ஊல் ஆக்கப்பட்டது, ஜஅல் ஆக்கம், ஜாயில் மஜ்ஊல் ஜஅல், ஜாயில் மஜ்ஊல் ஜஅல். خير. அடுத்ததாக ஃபஅல், நஸர உதவி செய்தான், என்சுரு உதவுகிறான், உன்சுர் உதவு, லா தன்சுர் உதவாதே, நாசிர் உதவுபவன், மன்சூர் உதவி செய்யப்பட்டவன், நஸ்ர் உதவுதல் உதவி, நாசிர் மன்சூர் நஸ்ர், நாசிர் மன்சூர் நஸ்ர், நாசிர் மன்சூர் நஸ்ர். அடுத்த ஃபஅல் خلق, خالق مخلوق خلق. இந்த வார்த்தை அமைப்புகள் குர்ஆனில் 64 தடவைகள் இடம்பெறுகிறது. خلق படைத்தான், يخلق படைக்கிறான், وخلق படை, لا تخلق படைக்காதே, خالق படைப்பவன், مخلوق படைக்கப்பட்டது படைக்கப்பட்டவன், خلق படைத்தல், خالق படைப்பவன், مخلوق படைக்கப்பட்டது பட்டவன், خلق படைத்தல், خالق مخلوق خلق, خالق مخلوق خلق. ما شاء الله. அடுத்ததாக நாம் பார்த்தோம், ذكر நினைவு கூர்ந்தான், எதுக்குரு நினைவு கூறுகிறான், உதுக்குர் நினைவு கூறு, லாத்ததுக்குர் நினைவு கூறாதே, தாக்கிர் நினைவு கூறுபவன், மதுக்கூர் நினைவு கூறப்பட்டவன் நினைவு கூறப்பட்டது, விக்கர் நினைவு கூறுதல், தாக்கிர் நினைவு கூறுபவன், மதுக்கூர் நினைவு கூறப்படுபவன் பட்டது, விக்கர் நினைவு கூறுதல். சுமார் 79 தடவை இந்த வார்த்தைகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஹேர், இந்த ஃபாயில் என்பதை எப்படி நாம் புளூரலாக மாற்றுவது என்பதை பற்றி ஏற்கனவே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இது பண்பு பெயர்ச்சொல், பண்பு பெயர்ச்சொல் வெறுபோடு இணையாது, இவைகளெல்லாம் நவுன்களோடு சேர்ந்தவைகள், வெறுபு கிடையாது, ஆனால் வெறுபை போன்று வார்த்தை அமைப்பிலே புழங்கப்படக்கூடியது என்பதனால் இந்த பெயர்ச்சொல்லுக்குமான பன்மைகளை நாம் பார்க்கிறோம். முஸ்லிமுன் முஸ்லிமோன முஸ்லிமீன, ஃபாயிலுன் ஃபாயிலூன ஃபாயிலீன, مفعول مفعولون مفعولين, فاعل فاعلون فاعلين, كدسي الواو نون அல்லது யா நூன், مفعول مفعولون مفعولين. இப்படி பன்மையாக ஆக்கப்படுவதை பார்க்கிறோம். நாம் பார்த்தோம், வினைச்சொற்களினுடைய மூல அமைப்புகள் இந்த நான்கு அமைப்புகளுக்குள்ளால் தான் எல்லா மூன்று எழுத்தை கொண்ட பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் வரும் என்பதை பார்த்தோம். இந்த நான்கு அமைப்புக்குள்ளால் ஒன்று ஃபதஹ يفتح يفتح فتح يفتح يفتح, இரண்டாவது نصر ينصر انصر نصر ينصر انصر, மூன்றாவது ضرب يضرب يضرب ضرب يضرب يضرب ضرب يضرب يضرب, நான்காவது سمع يسمع اسمع سمع يسمع இஸ்மா. இவைகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், குர்ஆனை திறந்தால் ஃபதஹ அல்லாஹ் உதவி செய்வான், நஸர இல்லை என்றால் அடி கிடைக்கும், தரப இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள், சமிஅ ஃபதஹ நஸர தரப சமிஅ. இந்த அமைப்பை நீங்கள் நினைவில் கொண்டால் இந்த நான்கு அமைப்புகளையும் நாம் எளிதாக மனனம் செய்து கொள்ள முடியும். இன்றைய பாடத்திற்கு நாம் வருவோம். அபத என்கின்ற ஃபைலில் இருந்து வருகின்ற فاعل مفعول فعل என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். عبد வணங்கினான், عبد வணங்கினான், يعبد வணங்குகிறான் வணங்குவான், اعبد நீ வணங்கு, لا تعبد வணங்காதே, عابد வணங்குபவன், معبود வணங்கப்படுபவன், عبادة வணக்கம். இதனுடைய ரூட் வேர்ட் عبادة என்ற வார்த்தையில் வருகிறது. عابد வணங்குபவன், மஹ்பூத் வணங்கப்படுபவன், இபாதா வணக்கம். ஆபித் மஹ்பூத் இபாதா, ஆபித் மஹ்பூத் இபாதா,
عابد معبود عبادة. இந்த வார்த்தைகள் குர்ஆனில் சுமார் 20 தடவைகள் இடம்பெறுகிறது. நாம் அல்லாஹுவை வணங்குபவர்கள் தான். எனவே இந்த உரையினடையில் நாம் என்று நாம் பதில் சொல்லலாம். ஹல் அன்த ஆபிதுன், ஹல் அன்த ஆபிதுன், நீ வணங்குபவனா? நாம் انا ஆபிதுன், ஆம் நான் வணங்குபவன். ஹல் அன்த ஆபிதுன், நாம் انا ஆபிதுன். அன்த என்று சொல்லுகின்ற பொழுது எதிராளியை பார்த்து கையசைக்க வேண்டும். انا என்று சொல்லுகின்ற பொழுது தன்னை பார்த்து ஒரு விரலை சுட்டிக்காட்ட வேண்டும். ஹல் ஹல் அன்தும் ஆபிதூன், நீங்கள் வணங்குபவர்களா? நாம் நஹ்னு ஆபிதூன், ஆம் நாங்கள் வணங்குபவர்கள். அரபி மட்டும் பதில் சொல்லுங்கள். ஹல் அன்த ஆபிதுன், நாம் انا ஆபிதுன். ஹல் அன்தும் ஆபிதூன், நாம் நஹ்னு ஆபிதூன். மாஷாஅல்லாஹ். அடுத்ததாக இன்னொரு கேள்வி உரைநடை, ஹல் அஸ்-ஸிக்ரு இபாதா. ரெண்டுமே ரூட் வேர்ட், ஸிக்ர் என்பதும் இபாதா என்பதும் ரூட் வேர்ட். ஹல் அஸ்-ஸிக்ரு இபாதா, நினைவு கூறுதல் வணக்கமா? நாம் அஸ்-ஸிக்ரு இபாதா, ஆம் அல்லாஹுவை நினைவு கூறுதல் வணக்கமாகும். ஹல் அஸ்-ஸிக்ரு இபாதா, நாம் அஸ்-ஸிக்ரு இபாதா. மாஷாஅல்லாஹ். அடுத்ததாக இன்னொரு ஃபைலை பார்க்கிறோம். மூன்றாவது ஃபைல், ஃபதஹ நஸர ضرب. ضرب அடித்தான், يضرب அடிக்கிறான், يضرب அடி, لا تضرب அடிக்காதே, ضارب அடிப்பவன், مضروب அடிக்கப்படுபவன், ضارب அடிப்பவன், مضروب அடிக்கப்படுபவன், ضرب அடித்தல், ضارب مضروب ضرب, ضارب மத்ரூப் லர்ப். குர்ஆனில் இவைகள் மூன்று தடவைகள் இடம்பெறுகிறது. நாம் விளையாட்டிலே பந்தை அடிக்கிறோம், அந்த அடிப்படையிலான இந்த கேள்வியை நாம் முன்வைக்கிறோம். ஹல் ஹுவ தாரிபுன், அவன் பந்தை அடிப்பவனா? நாம் ஹுவ தாரிபுன், ஆம் அவன் அடிப்பவன். ஹல் ஹுவ தாரிபுன், அவன் பந்தை அடிப்பவனா? நாம் ஹுவ தாரிபுன், ஆம் அவன் பந்தை அடிப்பவன். பந்து என்பதை நாம் மனதிற்குள்ளே நினைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வார்த்தை இங்கே வெளியில் வரவில்லை. ஹல் ஹும் தாரிபூன், அவர்கள் பந்தை அடிப்பவர்களா? நாம் ஹும் தாரிபூன், ஆம் அவர்கள் அடிப்பவர்கள் தான். ஹைர், அரபி மாத்திரம் பதில் சொல்லுங்கள். ஹல் ஹுவ தாரிபுன், ஹல் ஹுவ தாரிபுன், நாம் ஹுவ தாரிபுன், ஹல் هم ضاربون، هل هم ضاربون، نعم هم ضاربون، نعم هم ضاربون. ما شاء الله. அடுத்ததாக سميع سميعتان، سمع سميعتان، يسمع سميعران، الذي سميعروان، يسمع ني سميعر، لا تسمع ني سميعراده. سامع செவியுறுபவன், மஸ்மு செவியுறப்படுபவன், சம் செவியுறுதல். சாமி செவியுறுபவன், மஸ்மு செவியுறப்பட்டவன், சம் செவியுறுதல். சாமி மஸ்மு சம், சாமி மஸ்மு சம், சாமி மஸ்மு சம். இந்த வார்த்தைகள் குர்ஆனில் 22 தடவைகள் இடம்பெறுகிறது. இவைகளை முன்னிறுத்தி நாம் உரைநடை அமைக்கலாம். நீங்கள் செவியுறுகிறீர்களா இல்லையா, அல்லது வேறு ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற அடிப்படையில் நாம் இங்கே கேட்கலாம். ஹல் அன்த சாமிஉன், நீ செவியுறுகிறாயா? நாம் அன சாமிஉன், ஆம் நான் செவியுறுகிறேன். ஹல் அன்த சாமிஉன், நாம் அன சாமிஉன். ஹல் அன்தும், நீங்கள் சாமிஉன் செவியுறுபவர்களா? நாம் நஹ்னு சாமிஉன், ஆம் நாங்கள் செவியுறுபவர்கள். அரபியில் மட்டும் பதில் சொல்லுங்கள். ஹல் அன்த சாமிஉன், ஹல் அன்த சாமிஉன், நாம் انا சாமிஉன், நாம் انا சாமிஉன். ஹல் அன்தும் சாமிஉன், ஹல் அன்தும் சாமிஉன், நாம் நஹ்னு சாமிஉன், நாம் நஹ்னு சாமிஉன். மாஷாஅல்லாஹ். அடுத்ததாக வீட்டு பாடமாக அலிமவிலிருந்து வருகின்ற ஆலிம் மஅலூம் இல்ம்,
علم அறிந்தார் يعلم அறிகிறார் عالم அறிஞர் அறிந்தவர் معلوم அறியப்பட்டது علم அறிதல் 134 தடவைகள் குர்ஆனில் இவைகள் இடம்பெறுகிறது عالم معلوم علم عالم معلوم علم عالم அறிந்தவர் معلوم அறியப்பட்டது علم அறிதல் الحمد لله அடுத்ததாக عمل வேலை செய்தான் عمل يعمل வேலை செய்கிறான் يعمل வேலை செய் لا تعمل வேலை செய்யாதே عامل வேலை செய்பவன் معمول வேலை செய்யப்பட்டது عمل வேலை செய்தல் عامل வேலை செய்பவன் معمول வேலை செய்யப்பட்டது عمل வேலை செய்தல் عامل معمول عمل 42 தடவைகள் குர்ஆனில் இந்த வார்த்தைகள் இடம்பெறுகின்றன அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்பொழுது படிக்க இருக்கக்கூடிய புதிய விஷயம் இந்த வெர்பிலே இருக்கின்ற பெண்பால் பெண்பால் வினைச்சொல் குர்ஆனில் மிக சொற்பமாக அவசியத்திற்கு மட்டுமே வருகின்ற காரணத்தினால் நாம் இங்கே முக்கியமானதை மாத்திரம் எடுத்திருக்கிறோம் خير ஆண்பாளுக்கு நம்மளுடைய வலது கரத்தை வலது பக்கமாக காட்ட வேண்டும் தேர்ட் பர்சனுக்கு அதே போன்று பெண்பாளுக்கு இடது கையை இடது பக்கமாக காட்ட வேண்டும் தேர்ட் பர்சனுக்கு ஹுவ ஃபஅல அவன் செய்தான் ஹுவ ஃபஅல அவனே செய்தான் அதனுடைய பெண்பாலாக ஹிய ஃபஅலத் அவளே செய்தாள் ஹுவ ஃபஅல அவனே செய்தான் ஹிய ஃபஅலத் அவளே செய்தாள் ஹுவ யஃபஅலு அவன் செய்கிறான் செய்வான் ஹிய தஃபஅலு அவள் செய்கிறாள் அவள் செய்வாள் இன்னொரு தடவை சொல்லுங்கள் ஹுவ ஃபஅல அவன் செய்தான் ஹிய ஃபஅலத் அவள் செய்தாள் ஹுவ யஃபஅலு அவன் செய்கிறான் ஹிய தஃபஅலு அவள் செய்கிறாள் ஹுவ யஃபஅலு அவன் செய்கிறான் ஹிய தஃபஅலு அவள் செய்கிறாள் ஹுவ ஃபஅல ஹிய ஃபஅலத் ஹுவ யஃபஅலு ஹிய تفعل الحمد لله அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஹுவ ஃபஅல ஹிய ஃபஅலத் மூணு தடவை சொல்லுங்கள் ஹுவ ஃபஅல ஹிய ஃபஅலத் ஹுவ ஃபஅல ஹிய ஃபஅலத் خير அடுத்ததாக நாம் படித்த இந்த நான்கு அசல் வெர்புகளுக்கான பெண்பாலை பார்க்கலாம் ஹுவ ஃபதஹ ஹுவ ஃபதஹ அவனே திறந்தான் ஹிய ஃபதஹத் அவளே திறந்தாள் ஹுவ யஃப்தஹு அவன் திறக்கிறான் ஹிய தஃப்தஹு அவள் திறக்கிறாள் ஹுவ யஃப்தஹு ஹிய தஃப்தஹு ஹுவ யஃப்தஹு ஹிய தஃப்தஹு அடுத்ததாக நஸர ஹுவ நஸர ஹிய நஸரத் ஹுவ நஸர அவன் உதவினான் ஹிய நஸரத் அவள் உதவினாள் هو نصر هي نصرت هو نصر هي نصرت هو ينصر அவன் உதவுகிறான் هي تنصر அவள் உதவுகிறாள் هو ينصر هي تنصر هو ينصر هي تنصر هو ينصر هي تنصر ما شاء الله அடுத்ததாக ضرب அடித்தான் هو ضرب அவன் அடித்தான் هي ضربت அவள் அடித்தாள் هو ضرب هي ضربت هو ضرب هي ضربت هو يضرب அவன் அடிக்கிறான் هي تضرب அவள் அடிக்கிறாள் هو يضرب هي تضرب அடுத்ததாக سمع செவியுற்றான் هو سمع அவன் செவியுற்றான் هي سمعت அவள் செவியுற்றாள் هو سمع هي سمعت هو سمع هي سمعت هو يسمع அவன் செவியுறுகிறான் هي تسمع அவள் செவியுறுகிறாள் هو يسمع هي تسمع هو يسمع هي تسمع الحمد لله அடுத்ததாக நாம் கற்றல் குறிப்பாக பார்க்கிறோம் எவ்வளவு நம்மால் நினைவு கூற முடியும் நம்மால் எந்த அளவிற்கு நினைவு வைக்க முடியும் 25% நாம் ஒரு புத்தகத்தை பார்த்து படிப்பதன் மூலமாக 25% நாம் நினைவில் வைக்க முடியும் 35% அடுத்தவர்கள் சொல்ல கேட்பதில் 35% அதை பார்த்து கொண்டே இருப்பதன் மூலமாக
ஐம்பது சதவீதமும், அடுத்ததாக பிறரிடத்திலே சொல்வதன் மூலமாக 60%, நாம் அதை வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலமாக 75%, இவைகள் அனைத்தையும் செயல்படுத்துவதன் மூலமாக 95% நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள முடியும் என்பதை நாம் இன்றைக்கு கற்றல் குறிப்பாக பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நம்மால் நினைவு கூறி தக்க வைக்க முடியும்? நாம் சிறப்பான முறையில் குர்ஆனை கற்க TPI என்கின்ற மெத்தடின் பிரகாரம் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வகுப்பறையாக இருக்குமேயானால் TPS திங் பேர் ஷேர் என்ற அடிப்படையில் ஒரு குழுவாக கூடி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதன் பிரகாரம் அதற்கு TPS என்று சொல்லப்படும். இந்த அடிப்படையிலேயும் இந்த பாடத்திட்டத்தை படித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மால் நினைவில் தக்க வைக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு மிக அவசியம் TPI என்கின்ற மிகுதமான உடல் உறுப்புகளினுடைய ஈடுபாட்டோடு படிப்பது. இன்னொன்று, அது வகுப்பறையாக இருந்தால் 2-2 பேர்கள் சேர்ந்து கொண்டு இந்த பாட விஷயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கு TPS என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையிலேயும் நாம் இந்த பாடத்தை படிப்பதன் மூலம் நம்மால் 95% நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அத்தோடு 7 வகையான வீட்டு பாடங்களையும் நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் சுலபமாக கற்று இன்னும் நினைவில் நிறுத்திக் கொள்வதற்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 19 பாடத்தின் நிறைவில் குர்ஆனில் சுமார் 41,111 தடவைகள் இடம்பெறுகின்ற 232 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு பேருதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.